வணக்கம், வெல்கம் பேக் டு சுயோக்ஸ் கிச்சன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒரு கோகோனட் லட்டு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெசிகேட்டட் கோகோனட். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து நேச்சுரலான கோகோனட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி கோகோனட் பவுடர் ஆகிடும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மில்க் மெய்டர், நான் வந்து அமுல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ், ரோஸ் மில்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரோஸ் எசன்ஸு. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு. அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் கோகோனட் பவுடரை வந்து கொட்டியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கப் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன், 3 கப் வந்து மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அந்த ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரோஸ் எசன்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் லட்டு வந்து பிடிக்க வராது. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி, இது வந்து செட் ஆகிறதுக்கெல்லாம் தேவையில்லைங்க, இமீடியட்டாக வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணுறப்போ வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு வந்து இதை இமீடியட்டாக செஞ்சு வச்சிடலாம். இல்லை கெஸ்ட் வராங்க டக்குன்னு செய்யணுன்னாலும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.